ஹே ஹாய் கைஸ் நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு சயின்டிபிக் த்ரில்லர் மூவியான ஐல் பி வாட்சிங். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் சும்மா அடிப்பலியா இருக்கும். இந்த ரீசெண்டா ரிலீஸ் ஆன படத்தோட ஒன் லைனர் என்னன்னா, ஹஸ்பண்ட் பிசினஸ் விஷயமா வெளியில போக தனியா இருக்கிற வாய், அதுவும் கால் அடிப்பட்ட நிலையில இருக்கிற வாய். அவ வீட்டுல தனியா இருக்கும் போது ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட அச்சுறுத்தல், அவன் ஒரு கொலக்காரன்னு தெரியும், அவன் எப்படி எல்லா செக்யூரிட்டியும் மீறி வீட்டுக்குள்ள வந்தான், அவன் கிட்ட இருந்து ஹீரோயின் உயிர் தப்பிச்சாலே இல்லையா அப்படிங்கறது இந்த கதையோட ஒன் லைனர். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் வீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, லைக்ஸும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன்ல இப்படி திருப்புறன் முடிச்சுட்டு நிக்கிறாங்களே, இவங்கதான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஜூலி. இப்ப நடக்கிறதும் இவங்களோட ஆர்ட் எக்ஸிபிஷன் தான். சுத்தி நிறைய மக்கள், தனிமையில இருந்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு இவ்வளவு மக்களை பார்த்தோம்னா கொஞ்சம் நர்வஸாவே இருக்கும். ஆனா இவங்க யாருக்கோ காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அவங்க அக்கா ரெபேக்கா வர பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு கால் வர, கால் பண்றது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் மார்க்கஸ். நான் ஏர்போர்ட்லயே மாட்டிக்கிட்டேன், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும், எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட எக்ஸிபிஷன் அப்படின்னு கேட்டோன்னா ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் ஆயிடுது. ஏன்னா இதுதான் இவளோட ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன், சோ அதுக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். டக்குன்னு ரெபேக்கா கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்றா. அதுக்கப்புறம் எல்லா நேரமும் நான் தனியாவே இருக்கேன், ஒரு எப்ப பார்த்தாலும் மீட்டிங் மீட்டிங் வெளியில போயிடுறாரு, நீயும் இல்ல, ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடுன்னு ரெபேக்கா சொல்றா. அப்போ ஐயோ, பூனைக்கு சாப்பாடு வைக்க மறந்துட்டேனே அப்படின்னு அவ்வளவு பெரிய எக்ஸிபிஷன் நடக்கும் போதும் ஒரு பூனைக்காக ஃபீல் பண்ணுவா. இதுல இருந்து நல்லா தெரியுது இவளுக்கு அந்த பூனை மட்டும்தான் கம்பானியனே. நீ எக்ஸிபிஷன் பாத்துக்கோ, நான் போய் பூனைக்கு சாப்பாடு வச்சுட்டு வரேன். அக்கா அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் பூனைக்கு சாப்பாடு வைக்கலான்னு போனா திடீர்னு கிச்சன்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா பூனை தான் ஏறி குச்சி ஓடியாருது. நீதான் சத்தம் போட்டியா அப்படின்னு பூனைய கொஞ்சிட்டு இருந்தவ திடீர்னு திரும்பி பார்த்தா அவ பின்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நிக்கிறான். எந்த பேச்சுமே இல்ல, உடனே ஒரு கயிறால அவ கழுத்து நிறுத்து அதே இடத்துல கொண்டுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் காட்டுறாங்க ஹீரோயினுக்கு பலமா கால் அடி, அவங்க அக்கா சாவ நினைச்சு ஃபீல் பண்ணாவ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துருக்கா. அந்த சமயத்துல வீட்டுல இந்த வேக்யூம் கிளீனர் மேல கால வைக்க காலே இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் பயங்கரமா அட்வைஸ் பண்றான், மாத்திரையும் எடுத்துக்கிற, ட்ரிங்க்ஸும் எடுக்கிற, அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டு அவளை கேள்வி கேட்க, உங்களுக்கு என்ன, என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு தெரியும், எனக்கு சரியா தூக்கமே இல்ல, நான் என்னதான் பண்ண முடியும்னு அவ ஆதங்கமா சொல்ல, அந்த சமயத்துல டாக்டர் உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, இதே வீட்டுல அந்த துயர சம்பவம் நடந்ததுனால மேபி உங்களுக்கு அதே தாட்ல இருக்கலாம், நீங்க ஒரு புது வீட்டு போனீங்கன்னா புது லைஃப், ஒரு புது ஸ்டார்டிங், சோ நீங்க ஒரு புது வீட்டுக்கு போறதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவரு சஜஸ்ட் பண்றாரு. அதையும் ஹீரோயின் ஒத்துக்கல. அதுக்கு அடுத்து ஹீரோ, பாரு நான் வெளியில போயிடுறேன்னு சொல்றேன், பட் பிசினஸ் பண்ணணும் இல்லையா, எனி டைம் ஒர்க் அட் ஹோம்னு வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா, உனக்கு துணைக்குதான் ஹீரா இருக்கா, பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீராவா அது ஸ்டூபிட் ஹீரா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரா என்னோட அட்வான்ஸ் நியூ புரோட்டோடைப், அதை போய் திட்டாத, அதே நம்மளோட வாழ்க்கையை மாத்தக்கூடியது, ஒரு ஹியூமன் மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுக்க கூடியது, நம்ம கூட கூடவே இருந்து ஒவ்வொரு ஹெல்ப்பும் அசிஸ்ட் பண்ணக்கூடியது, அதை திட்டாத அப்படிங்கிறான். சரின்னு ஒரு வழியா புது வீட்டுக்கும் போயிடுறாங்க. இந்த தடவை புது வீட்டுக்கு போனோன்னு ஹீரோட கனெக்ஷன் எல்லாம் மொபைல்ல கொடுக்கறான். மொபைல்ல கொடுத்தது எதுக்காகனா இவளால அதிகமா நடக்க முடியாது இல்லையா, கால வேற அடிபட்டுருச்சு, ஒரு வாஷிங் மிஷின் போடுறதுக்கு கூட அதுல கனெக்டிவிட்டி இருக்கு. அதே மாதிரி மொபைல்ல சும்மாவே வீட்டுல உட்காந்துகிட்டு கால் சாம் அப்படின்னா உடனே சாம்க்கு கால் போயிடும். மோர் ஆர் லெஸ் நம்ம சிரி அலெக்சா அதே மாதிரிங்க, அதுவும் பயங்கர அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்கு. என்னன்னா இவன் தூக்கத்துல இருந்து எழுந்துருச்சு சாஃப்ட் மியூசிக் போடு அப்படின்னா உடனே சாஃப்ட் மியூசிக் போடும். அதே மாதிரி இவன் பிசினஸ் விஷயமா வெளியில கிளம்புவான், பை ஹீரா அப்படின்னு சொல்லுவான். சோ அதுவும் பை சொன்னது மட்டும் இல்லாம அட்வான்ஸா உடம்ப பாத்துக்கோங்க, சேஃப்டியா டிராவல் பண்ணுங்கன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்கும் ஸ்மார்ட்ல. அதே மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு, இங்க பாரு உன்ன 24 மணி நேரமும் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன், கேமரால இருந்து உன்கிட்ட பேசக்கூடிய ஆப்ஷனும் இருக்கு, சோ சிசிடிவி கேமரால இருந்து உனக்கு எனி டைம் நான் பாத்துட்டே இருப்பேன், நான் உன் கூடவே இருக்க மாதிரி இருக்கும், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு அவளை விட்டுட்டு இவன் ஒரு மீட்டிங்க்கும் போயிடுறான். மீட்டிங்க்கு போனவன் வெளியில டாக்டர் கிட்ட ஒரு கார்ல உட்காந்து பேசுறான். இல்ல இல்ல, இந்த நேரத்துல அவளை தனியா விட்டுட்டு போறது சரியில்லை அப்படின்னு டாக்டர் சொல்ல அவனுக்கும் கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் அப்படியே அவனும் மீட்டிங் கிளம்பி போக, இவ தனிமையா இருந்தாலும் ஹீரா கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் மறுப்பா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருவா. எனி டைம் இந்த பூனை கூட தான் விளையாட்டு, ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து பாக்குறா, அவளால தனிமையை சகிக்க முடியல அப்படின்னு ஒண்ணு பெட்டியில கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெண்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு கிளம்புறா. அதை டக்குன்னு ஹஸ்பண்ட் பாத்துட்டு, எங்க பெட்டியில துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புற அப்படின்னு கேட்டோன்னு, நான் இது மாதிரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல இல்ல, இந்த சமயத்துல உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எல்லாம் போக வேண்டாம், உனக்கு வேற கால் அடிபட்டிருக்கு, உனக்கு அசிஸ்டுக்கு தான் எல்லாமே இருக்கேன், வீட்லயே ஹாப்பியா இரு, இங்க ஃப்ரீடமா இருக்க மாதிரி இன்னொரு இடத்துல போய் இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். சரின்னு அதையும் விட்டுறா. இதுல ஒரு இன்னொரு ஆப்ஷன் சொல்ல மறந்துட்டாங்க, இந்த ஹீரானால வெளியில நிக்கிற காரை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி. சரி நீ வாஸ் யூஷுவல் உனக்கு சாப்பாடு வைக்கிறது, அவ சமைச்சு சாப்பிடுறது, வீட்டுல ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது இப்படியே பண்ணிட்டு இருப்பா, பூனை பேப்பர் என்ன பண்ணும், எனி டைம் வாஷிங் மிஷின்லயே தூங்குறது அதோட வேலை. அதே மாதிரி இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளோட பேர் சோஃபி, ட்ரெஸ் போடணும்னா கூட அவகிட்ட சஜஷன் கேட்பா, பெப்பர் கிட்ட
சஜஷன் கேட்பான். இவ்வளவுதான் இவளோட லைஃப். அன்னைக்கு நைட் ஆஸ் யூஷுவல் அவ வீட்ல இருக்கும் போது திடீர்னு கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு போய் பாக்குறா. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அக்கா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கையால தானே இறந்திருப்பான். அந்த ஃபீல் இன்னுமே அவகிட்ட இருந்துட்டு இருக்கும். வீட்டுல இருக்க டோர்ஸ் விண்டோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறா. எல்லாம் நல்லா லாக்ல தான் இருக்கு. அந்த விஷயத்த மார்க்கஸ் கூடயும் ஷேர் பண்றா. பட் அவன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால உங்க அக்காவோட இறப்பினால நீ அது மாதிரி ஃபீல் பண்ற ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல அதை விட அட்வான்ஸா புரோட்டோடைப் ஹீரா இருக்கா, அவன் உன்னை நல்லா பாத்துப்பா அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்றான். என்ன இவன் எது சொன்னாலும் நம்ப மாட்டானே, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறா. அடுத்து துணி துவைக்கலாம் லாண்ட்ரிக்கு போறா. அங்க நம்ம பேப்பர் ஜாலியா தூங்கிட்டு இருக்காரு. பூனை எடுத்து கொஞ்ச நேரம் வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு துவைக்கலான்ட்டு எல்லா ஃபங்க்ஷனையும் குடுக்கறான். பட் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகல. அப்ப ஹீரா டக்குன்னு, ஜூலி நீ கொஞ்சம் தள்ளி நின்னா வாஷிங் மிஷினோட கதவை சாத்திட்டு நான் வாஷிங் மிஷினா ஆன் பண்றேன் அப்படிங்குது. சோ வாஷிங் மிஷினோட டோரை க்ளோஸ் பண்ணாமே இவ ஃபங்க்ஷன் குடுத்துட்டு இருப்பா. கொஞ்சம் மறதி இருக்க மாதிரி இருக்கு இவளுக்கு. அதை ஃபீல் பண்ணவ இவளுக்கும் ஹீரா கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வருது. அன்னைக்கு தூங்கி போயிடுற. மறுநாள் காலையில எழுந்த உடனே ஜன்னலோட கண்ணாடியை திறக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப கூட அலாரம் பயங்கரமா அடிக்கும். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க வீட்டு கதவையோ ஜன்னலையோ திறந்துட்டு உள்ள என்ட்ரி ஆனா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா வீட்டுல இருக்கவங்க வெளியில போக நினைச்சாலுமா அவளுக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுது. ஹீரா அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்னு ஹீரோயின் கோமா சொன்னாலும் ஹீரா பயங்கர ஸ்மார்ட்டா பதில் சொல்லும். அடுத்து வீட்டுல இருக்க பொருள் ஏதோ ஒண்ணு ஒர்க் பண்ணாம போக இவ டெக்னீஷியனுக்கு கால் பண்றா. டெக்னீஷியனும் ஆள் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து இவளோட ஃப்ரெண்டு கிட்டே இருந்து கால் வருது. என்னடி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்த ஆலையை காணோம் அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல கார் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு, அது மட்டும் இல்ல அவ்வளவு தூரம் நான் காரை ஓட்டிட்டு வருவானான்னு தெரியல, பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அடுத்து அந்த டெக்னீஷியனும் வராங்க ரிப்பேர் பண்றதுக்கு. அவன் வந்தவன் கொஞ்சம் வியாடா நடந்துப்பான். உள்ள கிச்சன்ல போயிட்டு ஏதோ ஒரு ஒயர் போயிடுச்சு, நான் அப்புறம் வந்து போட்டு தரேன்ட்டு அந்த ஒயரை எடுத்தவன் கொஞ்சம் தண்ணி வேணும்னு வந்து கிச்சன்ல தண்ணியும் குடிக்கிறான். அந்த சமயத்துல கிச்சன்ல இருக்க சிசிடிவியே இவன் நோட் பண்ணுவான். ஏன்னா எப்பவுமே யாராவது ஒருத்தவங்க சிசிடிவிய வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ரெட் லைட் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். சோ இதை எல்லாத்தையும் முத்தி முத்தி பார்த்தவன் அவனும் போயிடுறாங்க. அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட் இவளுக்கு அதே மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு ஓடி போய் பாக்குறா. அந்த சமயத்துல ஹீரோயினோட பேரு சொல்லி ஜூலி ஜூலி அப்படின்னு ரொம்ப பொறுமையான குரல்ல யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். நைட்டா இருந்தாலும் அப்பப்ப கரண்ட் போயிடுது இல்லைங்களா, இருட்டா இருந்தாலும் இவ தைரியமா என்ன ஏதுன்னு போய் பாப்பா. இந்த விஷயத்த தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்றா. அது மட்டும் இல்ல, நீதான் சிசிடிவி கேமரால இருந்து வீட்டை பாக்க முடியும்ல, என்ன வந்துச்சு ஏது வந்துச்சு நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறா. அதே மாதிரி ஃப்ரெண்டு கிட்டயும் ஷேர் பண்றா. இவளுக்கு தனியா இருக்க இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகி ஓவரா வைன் ஹாட் ட்ரிங்க்ஸ் மாத்தி மாத்தி குடிக்கிறா. இதுல மாத்திரைகளையும் அதிகமா எடுத்துக்கிறா. பயங்கர கன்ஃபியூஷன்லயும் இல்யூஷன்லயும் வீட்டுக்குள்ள அப்படியே சுத்திட்டு இருப்பா. சோ டாக்டருக்கு ஒரு காலும் பண்றா. அவரும் வீடியோ கால்ல நீ ஒண்ணு பண்ணலாமே தனிமையை போக்குறதுக்கு, உனக்குதான் அழகான கலை ஒண்ணு இருக்கே ஆர்ட், அதை பண்ண ஆரம்பி அப்படின்னு சொன்னா இவ டிராயிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல இவளோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. நீங்க பாரு எப்ப பார்த்தாலும் சிசிடிவி கேமரால இருந்து கால் பண்றதை விட நார்மல் பர்சன் மாதிரி மொபைல்ல கால் பண்ணு. மொபைல்ல பேசுற கான்வர்சேஷனே இந்த காலத்துல சரியா புரியுறது இல்ல. இல்ல நீ சிசிடிவி கேமரால இருந்து வேற பேசுற, எனக்கு உன் கூட பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல, மொபைல்ல கால் பண்ணு அப்படிங்கிறா. அந்த சமயத்துல மார்க்கஸோட குரல் அப்படியே மாறுது. நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா, ஹைடன்சிக் விளையாடலாமா, ஒரு சின்ன ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ எனக்கு தூக்கி வாரி போடுது. மார்க்கஸ்க்கு கால் அடிச்சு அடிச்சு பாக்குறா. அப்ப நாட் ரீச்சபிள், யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு இவன் ரெண்டு நாளா ஃபீல் பண்ணது சரியா இருக்குமோ அப்படின்றதும் நமக்கே வருங்க. அந்த அளவுக்கு அந்த குரல்ல பயங்கர ஒரு வெறித்தனமும் தெரியும். இவ பயங்கர கோபமானவ, யார் நீ இதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. வீட்டுல எந்த ஒரு கேஜெட்டுமே இல்லாம நார்மலா சிசிடிவி கேமராவை பார்த்து கத்திட்டு இருப்பா. அந்த ஸ்ட்ரேஞ்சரும் இவ கூட பேசிட்டு இருக்கு. சரி இதெல்லாம் சரியில்லை, நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு போலீஸ்க்கு கால் பண்றா. அப்ப கால் ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போதுங்க. இவளால பிலீவே பண்ண முடியல, போலீஸ்க்கு தானே கால் பண்ணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி போச்சு அப்படின்னு பயங்கரமா குழம்பிக்கிறா. சரி இதுக்கு மேல வீட்டுல இருக்க வேண்டாம், கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. அந்த சமயத்துல பார்த்தா காரும் ஸ்டார்ட் ஆகலங்க, எல்லாமே சிசிடிவியோட கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே கார்லயே உட்காந்துட்டு இருக்கா. கார் கிட்ட வந்து யாரோ கார் கண்ணாடிய தட்ட இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. யாரு என்னன்னு பார்த்தா போலீஸ். உங்க பேர் ஜூலியா, ஹீரான் யாரோ கால் பண்ணிருந்தாங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேக்க, ஆமாங்க என் வீட்டுக்குள்ள யாரோ ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டான், நான் போலீஸ்க்கு தான் கால் பண்ணலான்னு டயல் பண்ணேன், ஆனா போலீஸ்க்கு கால் போல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போச்சு அப்படின்னு. இருமா நீ இங்கே இரு, நான் போய் வீடெல்லாம் செக் பண்ணிட்டு வரேன்ட்டு அந்த ஷெரீஃபும் உள்ள போய் செக் பண்றாரு. ஒரு ஒரு இடமா பாக்குறாரு, வீடு ஃபுல்லா டார்க்கா இருக்கு. கும்மிருட்டுக்குள்ள ஒரு டார்ச் வச்சு ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாரு, யாருமே இல்ல. பூனையை தவிர வேற யாரும் இல்லமான்னு வந்து சொல்லிடுறாரு. இல்லங்க எனக்காக லைட்டை போட்டு நம்ம தேடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. அப்ப உள்ள போய் திரும்பவும் செக் பண்ணி பாக்கும் போது ஒண்ணுமே இல்ல. இவ ஷெரீஃப சோஃபால உட்கார வச்சு, நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க, வேணா அவன் எனக்கு மொபைல்ல டெக்ஸ்ட் மெசேஜ் வேற அனுப்பிவிட்டான், அதை பாக்குறீங்களா அப்படின்ட்டு மொபைல்ல இருக்க மெசேஜஸ் காட்டுறா. அந்த சமயத்துல பார்த்தா மெசேஜ் ஃபுல்லா டிலீட் ஆயிருக்கு. என்னமாச்சு, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா உனக்கு? சரி உனக்கு ஏதாவது மாத்திரை கீத்திர கொடுத்திருந்தாங்கன்னா அதை போட்டுட்டு நிம்மதியா தூங்கு, நீ தனியா இருக்கிறதுனால உனக்கு இல்யூஷனா இருக்கலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, நமக்கு நடக்கிறதெல்லாம் உண்மையா இல்ல நம்ம பைத்தியம் ஆயிட்டமான்னு அவளுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிறா. ஷெரீப் போனதுக்கு அப்புறம் டோர் எல்லாம் கிளீனா க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கஸ் கிட்ட பேசுறா. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. திரும்பவும் அவன் நம்புற மாதிரி இல்ல. எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை போட்டுக்கோ ஒரு ரிஸ்டடு, மாத்திரை போட்டுக்கோ ஒரு ரிஸ்டடு இப்படியே சொல்லிட்டு போன வச்சிடறான். அடுத்து இவ ஏதோ கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல இவ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒழுங்கா ஆஃப் பண்ணிருக்கமான்னு திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுவா. பண்ணிட்டு கிச்சனை விட்டு வெளியில வந்துடுறா. அடுத்து இவ குளிக்கவும் போயிடுறா. அந்த சமயத்துல இவளுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அகைன் இவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருக்கா. அவ கிட்ட வீடியோ கால் அட்டன் பண்ணவ ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில வரலாம்னு ட்ரை பண்ணுவா. அப்ப பார்த்தா ஸ்மோக் அலாரம் அடிக்குது. என்ன ஏதுன்னு கிச்சன்ல போய் பார்த்தா கிச்சன்ல அவ செஞ்ச சாப்பாடெல்லாம் கருகி போய் பயங்கர ஸ்மோக், வீடு ஃபுல்லா ஸ்மோக். அதனால அலாரம் அடிக்கும். ஹீரா ஸ்மோக் அலாரத்தை ஆஃப் பண்ண அப்படின்னு கத்திக்கிட்டே கால அடிபட்டு இருக்கிறதுனால நொண்டி நொண்டி போயிட்டு இருக்கா. அப்போ திரும்ப அவளுக்கு பயங்கர பயமானதுனால எல்லா கதவையும் சாத்து அப்படின்னு ஹீரா கிட்ட சொல்லிடுறா. அதே சமயத்துல சோஃபிக்கு கால் அடிக்கிறா. இது வரைக்கும் வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தப்போ இல்லையா, இப்ப கால் பண்ணா டிஸ்கனெக்டட்னு வருது. அதாவது அந்த சைட்ல இருந்து யாரோ கட் பண்ற மாதிரி. என்ன பண்றதுன்னு தெரியல. மொபைல்ல இருந்து ஏதோ நம்பருக்கு கால் பண்ண ட்ரை பண்ற, எந்த நம்பருக்கும் போகல. அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, அதே அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து. ஏன் நீ என்ன நம்ப மாட்டேங்கிற, நான் உன் கூடவே தான் இருக்கேன், உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன், சாரி ஃபார் த சூப், சூப் கருகி போச்சு இல்லையா, அது அப்ப பாக்குறது இல்லையா அப்படின்னு ஒரு மெசேஜ். அதை பார்த்து அவளுக்கு இன்னும் கோபமாகுது. இதுல அட்வான்ஸா இன்னொரு மெசேஜ் வரும், நீ குளிக்கும் போது ரொம்ப அழகா இருந்த. இதெல்லாம் வரும்போது அவளுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. படம் பாக்குற நமக்கே இந்த இன்விசிபிள் மேன் யாராவது நுழைஞ்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்கும். இல்ல ஹஸ்பண்ட் தான் இப்படி தேவையில்லாம மெசேஜ் பண்றானா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரும். சரி யார் அந்த ஸ்ட்ரேஞ்சர்னு பாக்கலாம், உனக்கு என்ன பார்த்து பயமா இல்லையா அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் இன்னொரு மெசேஜ் அனுப்ப. உன்ன பார்த்து நான் ஏன் பயப்படணும், யாரா நீ, நேரா வரத்துக்கு துப்பு கிடையாது, மெசேஜ் மூலியமாவும் டிசிடிவி மூலியமாவும் பேசுற அப்படின்னு இவன் வீட்டுல கத்திட்டு இங்கேயும் அங்கேயும் நடக்கிறா. அந்த சமயத்துல கரண்ட்டும் கட் ஆயிடுது. பயங்கரமா பேனிக் ஆயிடுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கும் போதே நம்ம இன்னொரு ஃபன் பண்ணலாமா அப்படிங்கிற இன்னொரு மெசேஜ் வருது. அடுத்து வீடு ஃபுல்லா தேடி பாக்குறா. ஏதோ ஒரு சத்தம் வருது. சத்தம் வர திசையை நோக்கி போய் பார்த்தா வாஷிங் மிஷின் தானா ஓடிட்டு இருக்கு. வாஷிங் மிஷின்குள்ள பார்த்தா பெப்பர் இறந்து போய் வாஷிங் மிஷின்ல சுத்திட்டு இருக்குங்க. இவ்வளால எப்படி தாங்க முடியும், ஒரு பெட்டை வளர்க்கறவங்களுக்கு தான் தெரியும் அது மேல நம்ம எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். அப்படியே ஒரு குழந்தை மாதிரி ஒரு துணியில எடுத்து அதை மார்போட சாச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி கதறி அழுவா. அடுத்து ஃப்ரெண்டு கால் பண்ண இவ வீடியோ கால்ல பேசுறா. என்னடி பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேக்க, இது மாதிரி பூனை செத்து போச்சு, திரும்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர் எனக்கு பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான், நான் சொல்றத மார்க்கஸும் நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அழுகுறா. அந்த சமயத்துல நான் அங்க வரேன், நாளைக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போனை கட் பண்ணிடுறான். அடுத்து மார்க்கஸும் பேசுறான், சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தவ அப்படியே தூங்கி போயிடுறான். மறுநாள் காலையில வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள பெப்பரோட நெக் பேண்ட் மட்டும் இருக்குங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதை பார்க்கும் போது. அடுத்து பெப்பரை தூக்கிட்டு போய் ஒரு குழி தோண்டி அடக்கமும் பண்ணிடுறான். அது பக்கத்திலே உட்காந்துட்டு வைன் சாப்பிட்டு இருப்பா. அந்த சமயத்துல இந்த டெலிவரி பாய் வரான். அவன் பாக்குறதுக்கே கொஞ்சம் வியடா இருந்தாலும் இவகிட்ட ஆறுதலா பேசிட்டு போறான். ஃபைனலா தனியா இருக்காதீங்க, இந்த ஏரியால தனியா இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கையும் சொல்லிட்டு போறான். இவளுக்கு ஒன்னும் புரியல, திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. அடுத்து இது பத்தின இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கும் கொடுக்குறா. போலீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல அகைன் இது ஒரு ஃபேக் கால் என்னால தெரிஞ்சு போயிடுது. என்ன சொன்ன, நான் ரிலாக்ஸா இருக்கணுமா, யார் நீ, ஏரியா இருந்தா முன்னாடி வா அப்படின்னு சொல்ல யாரோ ஒரு ஆசாமி வீட்டுக்குள்ள நுழையறான். ஒரு மியா வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். அவ கிச்சன்ல கத்தி எடுத்துக்கிட்டு தைரியம் இருந்தா முன்னாடி வா, தைரியம் இருந்தா முன்னாடி வான்னு கத்திட்டு இருப்பா. அதே சமயத்துல அந்த ஆசாமி கிச்சனுக்கும் வந்துடுறான். அது வேற யாரும் இல்லங்க, அந்த வீட்டுல ஏதோ ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவ கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா. அந்த சமயத்துல ஒரு டெக்னீஷியன் வந்திருப்பா இல்லைங்களா, அவன் தான் வந்திருக்கான். கையில ஒரு ஒயரையும் வச்சிருக்கான். அம்மா அம்மா கத்திய கீழே போடுங்க, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண அன்னைக்கு வந்து இந்த ஒயர் எல்லாம் எடுத்துட்டு போனேனே, இப்ப வேற ஒயர் எடுத்து வந்திருக்கேன் பாருங்க, நான் டெக்னீஷியன், நான் ஒரு பிளம்பர் அப்படின்னு சொல்றான். எப்படி நீ வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்க, கதவு திறந்து இருந்துச்சு, காலிங் பெல்ல அடிச்சு பார்த்தேன், நீங்க வராததுனால நானே வந்துட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல, முதல்ல வீட்டை விட்டு வெளியில போடான்னு கத்தி வச்சு மிரட்டி அவனை வெளியில அனுப்பிடுறா. அடுத்த சீன்ல மார்க்கஸ்க்கு கால் பண்றா. அந்த சமயத்துல மார்க்கஸ் உங்களிடம் பேச ரெடியாக இல்லை, அவரு இன்னொரு பொண்ணு கூட அவுட்டிங்கில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சொல்ல, என்னது அவுட்டிங்கில் இருக்கிறாரா அப்படின்னு போனை திரும்ப திரும்ப பாக்குறா. எந்த ஒரு வாய்ஸ் மெசேஜும் அப்படி சொல்லாது இல்லையா, நாட் ரீச்சபிள்னு சொல்லும் இல்லைன்னா சுவிச் ஆஃப்னு சொல்லும், இப்படி ஒரு நியூஸ் சொல்லாது இல்லையா. நீ என்ன நம்ப மாட்டேன்னு தெரியும், அதுக்கு உன் மொபைலுக்கு கொஞ்சம் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கேன், கொஞ்சம் பாக்குறியா அப்படின்னு இவளோட ஹஸ்பண்ட் இன்னொரு லேடி கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரியான பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்திருக்கும். அதை பார்த்தவளுக்கு எப்படி இருக்கும், அப்போ அந்த கில்லர் நம்ம ஹஸ்பண்ட் தானா, இன்னொருத்தி கூட தகாத தொடர்பு வச்சுக்கிட்டு நம்மள கொல்ல பாக்குறானா அப்படின்ட்டு முதல்ல பார்சல் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலான்ட்டு அந்த போஸ்ட்மேன் சில பில் எல்லாம் கொடுத்துருப்பான். எங்க இருந்து பார்சல் டெலிவரி ஆச்சோ அதோட கொரியர் ஆபீஸ பாக்குறா, அது வந்து நியூயார்க்னு காட்டுது. நியூயார்க்கா, நியூயார்க்ல இருந்து நமக்கு யார் பார்சல் பண்ணிருக்க போறா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆனவ டக்குன்னு அவளுக்கு ஒரு ஐடியா வருது. எந்த இடத்துல இருந்து பார்சல் நமக்கு பேக் ஆகி வந்துச்சோ அந்த இடத்தோட டீடைல்ஸ் பில்ல இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அந்த நம்பருக்கு கால் அடிக்கிறா. நியூயார்க் கொரியர் டிபார்ட்மெண்ட்டும் நாங்க செக் பண்ணி சொல்லிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மார்க்கஸ்க்கு கால் பண்ணி, ஏண்ட
ஏண்டா எத்தனை வருஷமா இந்த மிசைல் கூட பழகிட்டு இருக்க, உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறியா? எந்த ஸ்ட்ரேஞ்சர் இத்தனால எனக்கு டார்ச்சர் கொடுத்தானோ அதே ஸ்ட்ரேஞ்சர் உன்னை பத்தியும் எனக்கு வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. திரும்ப திரும்ப ஹஸ்பண்ட் கால் பண்றான், சொல்றது கேளு எதையும் நம்பாத அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றான். அப்படி இருந்தாலும் இவன் போனை எடுக்கல. மேலும் மேலும் வைனை சாப்பிட்டுட்டு சோஃபால உட்காந்துட்டு இருக்க அந்த சமயத்துல இவன் சிசிடிவி மூலியமா பேச பாப்பான். ஹீரா பாட்டு அதிகமா வை, சவுண்டா வை அப்படின்னு அவனை அவாய்ட் பண்ணிடுறா. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம தலைவர் சந்தேகப்பட்ட மாதிரியோ கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்காரு, அதுவும் நியூயார்க்ல ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. வைஃபுக்கு தெரிஞ்சிச்சுன்ற விஷயத்த அந்த லேடி கிட்டயும் சொல்றாரு, அவளோட பேர் மிக்கேல். உடனே அங்க இருந்து கிளம்பவும் செஞ்சிடறான். அடுத்து இந்த பக்கம் இந்த விஷயத்தையும் சோஃபி கிட்ட சொல்லி அழுகுறான். அதே சமயத்துல பெப்பர் இறந்து போனதையும் சொல்றான், நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வரேன், நான் வந்து உன்ன கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் குடிச்சு குடிச்சு வைன் பாட்டிலே காலியானதுனால இன்னொரு பாட்டில் எடுக்கலாம்னு ஃப்ரிட்ஜ் கிட்ட போறான். அந்த சமயத்துல ஹீரா கிட்ட மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறான். அதுவும் ஆறுதல் சொல்லுது, நான் வேணா டாக்டருக்கு கால் பண்ணிட்டுமா அப்படின்னு ஹீரா கேட்க, டாக்டருக்கெல்லாம் வேணா ஹீரா, அவர் எப்ப பார்த்தாலும் மாத்திரையை போடு அதை போடுன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் பிடிச்சவ மாதிரியே மாத்திட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்றா. அவரு சும்மாவே மெடிக்கேஷன் எல்லாம் கொடுக்கல, மார்க்கஸ் ஒரு தடவை உங்களுக்கு நிறைய மெடிசன் கொடுக்கறதுக்காக ஒரு இமெயில் பண்ணிருந்தாரு, அதனாலதான் டாக்டர் உங்களுக்கு நிறைய மாத்திரை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னோன்னு இவளுக்கு தூக்கி வாரி போடுது. எந்த நேரமும் நம்ம தூங்கணும், எந்த நேரமும் நம்ம ட்ரௌசியாவே இருக்கணும், நம்மள கொல்ல பாக்குறதும் நம்ம ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணவ நம்மள இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்ட்டு கடகடன் போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்றா. பேக் எடுத்துட்டு வெளியில போலாம்னு நினைக்கிற சமயத்துல வீட்டுக்குள்ள யாரும் என்ட்ரி ஆறாங்க. தேவ மாடியில இருந்து பாத்துறா, அவனும் அதே மாதிரி அவங்க அக்காவை கொல்லும் போது என்ன மாஸ்க் போட்டிருந்தாலும் அதே மாஸ்க் போட்டுட்டு பொறுமையா அவனும் வீட்டுக்குள்ள வரான். பேக் அப்படியே கட்டில் மேல வச்சவ பொறுமையா இங்கேயும் அங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு பாக்குறா. அந்த சமயத்துல கரண்ட் கட் ஆயிடுது. கில்லரும் கையில ஒரு கயிறு வச்சுக்கிட்டு இவ்வளவு தேடிட்டு இருக்கான். இவ என்ன பண்றதுன்னு தெரியாம போன் பண்ணலாம் ட்ரை பண்றா கால் போல. கில்லர் ஒரு வழியா மேல ஏறி வந்துடுறான். இவ பொறுமையா கீழே இறங்கி போய் கதவை திறக்கலாம் ட்ரை பண்றா. பட் கதவு பயங்கரமா லாக் ஆயிருக்கு. 911 கால் பண்றா, நோ சர்வீஸ் வந்துருது. ஹீரா போலீஸ்க்கு கால் பண்ண அப்படின்னு பொறுமையா சொல்றா. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அது பண்ணல. டக்குன்னு கிச்சனுக்குள்ள போயிடுறா. அந்த சமயம் கில்லர் மேல போயிட்டு இருக்கான். இவ கிச்சன்ல இருக்க பேக் டோர் வழியா வெளியில போகலாம் ட்ரை பண்றா. டோர் லாக் ஆயிருக்கு. மேனுவலா செக்யூரிட்டி சிஸ்டம் ஆன் பண்ண பாக்குறா, ஆனோ ஆகல. ஆனா சிசிடிவி மட்டும் பிளிங்க் ஆயிட்டே இருக்குங்க, யாரும் மானிட்டர் பண்ற மாதிரி. திரும்ப இவ 911 கால் பண்ணு ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ஹாலுக்கு வந்துடுறா. ஹால்ல வந்து ஒரு சீலிங் கீழே ஒளிஞ்சுப்பா. அந்த சமயத்துல மேல கில்லர் இவ ஹால்ல இருக்காளா நின்னு பாத்துட்டு அந்த பக்கமா போயிடுறான். மெயின் டோருக்கு வந்து திரும்ப கதவை திறக்க ட்ரை பண்றா. கதவை திறக்கலன்னு ஹீரா இமிடியா கதவை துற அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒன்னு ரியலைஸ் பண்றா. என்னன்னா கதவை வேகமா புடிச்சு ஆட்டிருப்பா. மேல இருந்த கில்லருக்கு அது கேட்டிருக்கும் இல்லையா. பொறுமையா திரும்பி பாக்குறா. கில்லர் இவள பாத்துறான். அங்க இருந்து ஓடி போக ட்ரை பண்றா. அந்த நேரத்துல அவ கையில இருந்த போன் கீழே விழுந்துருது. போனை விட்டுட்டு கடகடன் போய் ஒரு டேபிள் கடையில ஒளிஞ்சிடறா. அந்த சமயத்துல கில்லர் வரா. அந்த நேரத்துல மார்க்கஸும் கால் பண்றான். கில்லர் நேரா போன் கிட்ட வந்து போனை காலாலே நசுக்கிறான். அடுத்து இவ எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கான். இவன் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிற அந்த சமயத்துல ஹீரா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்க, எஸ் ஜூலி உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், ஐ அம் பேக் ஆன்லைன் அப்படின்னு சொல்லுது. அது சொல்ல அத கில்லர் கேட்க, ஹீரா எதுவோ பேசு, ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான், போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றா. போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், இன்னும் 42 minutes வீட்டுக்கு வந்துருவாங்களாம். 42 minutes அவ்வளவு நேரத்துல கில்லர் இவ்வளவு உயிரோட வச்சிருப்பானா, வாய்ப்பே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஸ்ப்ரே பாட்டில தூக்கி போடுறா. கில்லர் அது கிட்ட வந்து நின்னு எங்க இருந்து இது விழுந்திருக்கும் தேடி தேடி பாக்குறான். அந்த சமயத்துல ஹீரா பேக் டோரை ஓபன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னு சைலண்டா இருக்கலாம்ல, அதை விட்டுட்டு பேக் டோரை ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. கில்லருக்கும் அது நல்லா கேட்டுரும் இல்லையா. இவ ஓட அவன் சேஸ் பண்ண ஹீரோயின புடிச்சிடறான். அழுத்து புடிச்சு பயங்கரமா நினைச்சிட்டு இருக்கான். அவ திணறிட்டு இருக்கா, ஹீரோயினுக்கு உயிர் போக போகுது. அந்த சமயத்துல கில்லரை யாரோ பேக் சைட்ல இருந்து அடிக்க யாருன்னு பார்த்தா மார்க்கஸ். அப்போ ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. ஓடி வந்து ஹீரோயின பாக்குறான். ஆனா ஹீரோயினுக்கு உயிர் இல்ல. பண்ணன எதுக்காக என் பொண்ணாட்டிய கொலை பண்ண, யாரா நீ அப்படின்னு கேட்டு மார்க்கஸ் பலமா அவனை அடிக்க போக, என்ன அடிச்சு கொண்டுடாத, நீ சொல்லிதான் நான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். எப்படா நான் சொன்னேன், ஏண்டா போய் சொல்ற அப்படின்னு கில்லரை பயங்கரமா அடிக்கிறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ அனுப்பின மெசேஜ் என் மொபைல்ல இருக்கு, நீயே எடுத்து பார் அப்படின்னு சொன்னே எடுத்து பாக்குறான். இவன் மொபைல்ல இருந்து இவன் தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ண மாதிரி இந்த தடவை தப்பு பண்ணாத, கரெக்டா கொண்டுட்டு வந்துரு, இதுதான் அட்ரஸ் அப்படின்னு இவனோட மொபைல்ல இருந்து இவன் தான் அனுப்பி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னு நான் எப்படா அனுப்புனேன் அப்படின்ட்டு ஒருவேளை மிஷல் இதை பண்ணிருப்பாளோ அப்படின்னு டவுட் பண்றான். இருந்தாலும் அவனுக்கு சம கோவம், அவனை அடிச்சே அதே இடத்துல கொண்டுடுறான். கொண்டு முடிச்சுட்டு ஒய்ஃப் கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஹீரா நீ என்ன செஞ்சியோ அது கரெக்ட் மார்க்கஸ், நீ எதுக்கும் கவலைப்படாத, அவனோட மொபைல்ல இருந்த மொத்தத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன், போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அதே மாதிரி ஓ மொபைல்ல இருந்ததையும் நான் டெலீட் பண்ணிட்டேன், இந்த வீட்டுல இருக்க மொத்த சிசிடிவி புட்டேஜையும் நான் டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு வேற வழி தெரியல, நமக்கு தடையா இருந்த ஜூலியையும் மிக்கேலையும் அதனாலதான் கொண்டுட்டேன் அப்படின்னு கூலா ஹீரா சொல்லுது. அதை கேட்டவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இவன் தான் இதை கிரியேட் பண்ணிருக்கான். அந்த ஹீராவுக்கு நார்மல் ஒரு எலக்ட்ரானிக் மிஷினுக்கு இவன் மேல காதல் வந்திருக்கு, அதனால இத்தனை உயிர் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் கொலை நடந்ததும் ரெபெக்கா செத்ததுக்கும் இந்த மிஷின் தான் காரணங்க. இதுவே அட்ரஸ் கொடுத்து கில்லரை அழைச்சு கொலை பண்ண வச்சிருக்கு. எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி பாத்தீங்களா, இப்படி ஒரு ட்விஸ்ட எந்த படத்துலயும் பாத்துருக்க மாட்டோம். அதை கேட்டவன் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல. இனிமே இவன் ஒரு சிறை கைதி மாதிரிதான். ஹீரா கிட்ட பேசிக்கிட்டே அவனோட உச்சகால
எல்லாத்தையும் ஓட்ட வேண்டியதுதான். இவன் ஹீரோயின் கிட்ட ஒரு தடவை சொல்லிருப்பான், ஹீரா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி நான் கண்டுபிடிச்சது, நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடியது அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிருப்பான். இப்ப தரமான சம்பவத்தை பண்ணி மார்க்கஸோட லைஃபையும் மாத்திருச்சு. அந்த சமயத்துல போலீஸும் வருது, இந்த படமும் முடியுது. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்.